தேர்தல் நாள் ஏப்ரல் 6. 100% வாக்கினை உறுதி செய்வோம். என்ஷூர் 100% ஓட்டிங். நம் வாக்காளர்களை விழிப்புணர்வுடன் பாதுகாப்பான தகவல் அறிந்த அதிகாரம் மிக்கவர்களாக உருவாக்குவோம். மேக்கிங் அவர் ஓட்டர்ஸ் எம்பவர்ட், விஜிலண்ட், சேஃப் அண்ட் இன்ஃபார்ம்டு. வாக்களிப்பீர், மறவாதீர். தேர்தல் நாள் ஏப்ரல் 6. பொதிகையுடன் இணைந்திருங்கள். வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக லலிதா சுரேஷ். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற கூட்டத்தில் பிஜேபி உறுப்பினர்கள் தவறாமல் பங்கேற்க வேண்டும், பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தல். இரண்டாம் ஆண்டின் செலவினங்களுக்கு வகை செய்யும் நிதி மசோதா நாடாளுமன்ற மக்களவையில் நிறைவேறியது. தமிழகத்தில் தேர்தலுக்கு 2 வாரங்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சி தலைவர்களின் பிரச்சாரம் தீவிரம். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கரூர் தொகுதியிலும், திமுக தலைவர் மு க ஸ்டாலின் ஆத்தூர் தொகுதியிலும் பிரச்சாரத்தை தொடங்கினர். நாற்பத்தி 45 வயதுக்கு மேற்பட்டோர் கொரோனா தடுப்பூசி போடுவதற்கான ஏற்பாடுகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும், மாநில அரசுகளுக்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் அறிவுறுத்தல். இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி, இந்தியா அபார வெற்றி. விரிவான செய்திகள். கொரோனா தொற்று பரவல், எல்லை பிரச்சினை போன்ற பல்வேறு இடர்பாடுகளை சந்தித்த போதும் இந்தியா வலுவடைந்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பிரதமர் இத்தகவலை தெரிவித்ததாக பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் அர்ஜுன் மெக்வால் கூறினார். கடந்த ஆண்டில் நாடு கொரோனா தொற்று பரவலை மட்டும் சந்திக்கவில்லை, எல்லை பதற்றம், புயல், நிலநடுக்கம், விவசாய பயிர்கள் மீதான வெட்டுக்கிளிகள் தாக்குதல் போன்ற பல்வேறு பிரச்சினைகளை எதிர்கொண்டதாக பிரதமர் தமது பேச்சில் குறிப்பிட்டார் என்று அமைச்சர் கூறினார். இத்தகைய இடர்பாடுகளை எல்லாம் கடந்து இந்தியா வலுவடைந்துள்ளதாகவும், உலக நாடுகள் இந்தியாவின் திறனை உணர்ந்து கொண்டுள்ளதாகவும் பிரதமர் பெருமிதத்துடன் குறிப்பிட்டதாக அமைச்சர் மெக்வால் குறிப்பிட்டார். நாடாளுமன்ற கூட்டங்களில் பிஜேபி உறுப்பினர்கள் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் அப்போது வலியுறுத்தியதாக அமைச்சர் அர்ஜுன் மெக்வால் தெரிவித்தார். நாடாளுமன்ற மக்களவையில் வரும் நிதியாண்டிற்கான நிதி மசோதா நிறைவேறியது. மக்களவையில் நிதி மசோதா மீதான விவாதத்தில் நேற்று பேசிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், பெட்ரோல் டீசலை சரக்கு மற்றும் சேவை வரி வரம்புக்குள் கொண்டு வருவது குறித்து அடுத்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் விவாதிக்க விரும்புவதாக தெரிவித்தார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி சந்தா 2.5 லட்சத்திற்கும் அதிகமாக இருந்தால் அதன் மீது வரி விதிக்கப்படும் என ஏற்கனவே அமைச்சர் அறிவித்திருந்தார். இந்நிலையில் நிதி மசோதா மீது 127 திருத்தங்கள் தெரிவிக்கப்பட்டு அவை ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் குரல் வாக்கெடுப்பில் இந்த மசோதா நிறைவேறியது. இதன் மூலம் 2021-22 நிதியாண்டுக்கான வரி விதிப்புகளை அமல்படுத்துவதற்கு வழிவகை ஏற்பட்டுள்ளது. முன்னதாக பேசிய நிதியமைச்சர், வருங்கால வைப்பு நிதி சந்தா தொகை மீதான வட்டிக்கு வரி விலக்கு அளிப்பதற்கான உச்சவரம்பு 2.5 லட்சத்திலிருந்து 5 லட்சமாக உயர்த்தப்படுவதாக கூறினார். உள்நாட்டு தொழில்களுக்கு உதவுவதற்காக குறிப்பாக குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் துறையில் சுங்க வரியில் மாற்றங்கள் கொண்டு வரப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி ஒரே கட்டமாக சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் களத்தில் 4061 வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். தமிழகம், கேரளா, புதுச்சேரியில் வரும் 6ஆம் தேதி ஒரே கட்டமாக சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 12ஆம் தேதி தொடங்கி 19ஆம் தேதி நிறைவடைந்தது.
வேட்பு மனுக்களை திரும்ப பெற நேற்று முன்தினம் கடைசி நாளாகும். இதையடுத்து தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. மொத்தம் 4488 வேட்பு மனுக்கள் ஏற்கப்பட்ட நிலையில் 440 அதிகமான மனுக்கள் திரும்ப பெறப்பட்டன. இதையடுத்து தமிழக தேர்தல் களத்தில் 4061 வேட்பாளர்கள் போட்டியிடுவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவுக்கு 2 வாரங்களே உள்ள நிலையில் முக்கிய அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். மாநிலம் முழுவதும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தங்களது கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டி வருகிறார்கள். அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி கரூர் மாவட்டத்தில் அடங்கிய பல்வேறு தொகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தீவிர பிரச்சாரம் செய்ய உள்ளார். அஇஅதிமுக மற்றும் கூட்டணி வேட்பாளர்களுக்கு அவர் ஆதரவு திரட்டுகிறார். இதேபோல் அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் சேலம் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களிலும் இந்த மாவட்டத்தில் அடங்கிய தொகுதிகளிலும் திறந்த வேனில் சென்று கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுகிறார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் இன்று ஆத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட கெங்கவள்ளி, உளுந்தூர்பேட்டை, சங்கராபுரம், ரிஷிவந்தியம், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட இடங்களில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அவர் தற்போது ஆத்தூர் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார். இன்று மாலை திட்டக்குடி, விருத்தாச்சலம், நெய்வேலி, பன்ருட்டி மற்றும் விழுப்புரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களிலும் தீவிர பிரச்சாரம் மேற்கொள்ளவிருக்கிறார். புதுச்சேரி அரசியல் வரலாற்றில் நாராயணசாமி தலைமையிலான அரசு மிக மோசமான அரசாக இருந்தது என்று பிஜேபி தேசிய இளைஞரணி தலைவர் தேஜஸ்வி சூர்யா குறை கூறியுள்ளார். புதுச்சேரியில் பிஜேபி வேட்பாளர்களை ஆதரித்து லாஸ்பேட்டை, நெல்லித்தோப்பு தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். புதுச்சேரியில் நாராயணசாமி தலைமையிலான அரசின் மோசமான செயல்பாடுகளால் சுற்றுலா, தொழில், கல்வி ஆகிய துறைகள் வீழ்ச்சி அடைந்திருப்பதாக தேஜஸ்வி சூர்யா தெரிவித்தார். வேலை வாய்ப்பின்மை அதிகரித்து விட்டதாகவும் தற்போது பிஜேபி அமைத்துள்ள கூட்டணி புதுச்சேரியில் ஆட்சி அமைத்ததும் வேலை வாய்ப்பு அதிகரிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். உண்மையான ஜனநாயகத்தை நிலைநிறுத்தும் வகையில் வாக்காளர்கள் நன்கு சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளரை ஆதரித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தின் உரிமைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். வாக்குறுதிகளை நிறைவேற்றவும் மதச்சார்பற்ற ஆட்சி அமையவும் தங்களது கூட்டணிக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்றும் கே எஸ் அழகிரி கேட்டுக்கொண்டார். ~45 அனைவரும் கொரோனா தடுப்பூசி எடுத்துக்கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசுகள் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் கேட்டுக்கொண்டுள்ளார். இது தொடர்பாக மத்திய அமைச்சரின் சார்பில் சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் மாநில அரசுகளின் தலைமைச் செயலாளர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில், கொரோனா தடுப்பூசி பயனாளிகளை கண்டறிந்து தீவிரமாக தடுப்பூசி இயக்கத்தை செயல்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் உள்ள மக்களின் சுகாதார செயல்பாட்டை உறுதிப்படுத்த மாநில அரசுகள் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அதில் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். கொரோனா தடுப்பூசி வீணாவதை தடுக்க உரிய நடவடிக்கைகளை எடுப்பதுடன் பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டியதும் அவசியம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். கொரோனா தடுப்பூசி தொடர்பான அனைத்து தகவல்களையும் தேசிய நிபுணர் குழுவினர் தெளிவாக எடுத்துரைந்திருப்பதாகவும் ராஜேஷ் பூஷன் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா கட்டுப்பாடுகள் தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகள் அடுத்த மாதம் 30 வரை அமலில் இருக்கும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் விடுத்துள்ள அறிக்கையில், கடந்த 5 கொரோனா பாதிப்பு குறைந்து வந்துள்ள போதிலும் நாட்டின் சில பகுதிகளில் மீண்டும் இத்தொற்று பரவல் அதிகரிக்க தொடங்கியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கொரோனா பரவலை தடுக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்று உள்துறை அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது. பணியிடங்கள், பொதுமக்கள் அதிக எண்ணிக்கையில் கூடும் இடங்கள் ஆகியவற்றில் முகக்கவசம் அணிவது, கைகளை கழுவுவது மற்றும் சமூக இடைவெளியை பின்பற்றுவது உள்ளிட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாதவர்களுக்கு அபராதம் விதிப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
கொரோனா தொற்று பாதிக்கப்பட்ட பகுதிகளில் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளாக அறிவித்து உரிய நடவடிக்கைகளை அந்தந்த மாவட்ட நிர்வாகங்கள் மேற்கொள்ளுமாறும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் கொரோனா பரிசோதனையை அதிகரிப்பதன் மூலம் தொற்று பாதிப்பை முன்னதாகவே கண்டறிந்து சிகிச்சை உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. கொரோனா தொற்று பரவலை மதிப்பீடு செய்வதன் மூலம் சூழ்நிலைக்கு ஏற்ப மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் கட்டுப்பாடுகள் உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனினும் மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்களுக்கு இடையேயான பயணியர் மற்றும் சரக்கு போக்குவரத்திற்கு எவ்வித கட்டுப்பாடும் விதிக்கப்படவில்லை என்று உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. நாடு முழுவதும் கொரோனா தொற்றுக்கு எதிரான தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அஇஅதிமுக மாநிலங்களவை உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான முகமது ஜான் மறைவுக்கு குடியரசுத் துணைத் தலைவரும் மாநிலங்களவைத் தலைவருமான வெங்கையா நாயுடு இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், திறமையான நாடாளுமன்றவாதியாகவும் தேசியவாதியாகவும் விளங்கியவர் முகமது ஜான் என்றும், சுயநலமின்றி நாட்டுக்காக பணியாற்றிய எளிமையான உறுப்பினர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், மாநிலங்களவை உறுப்பினரான முகமது ஜான் திடீர் மறைவு துரதிருஷ்டவசமானது என்று கூறியுள்ளார். தொழிலதிபராகவும் அரசியல்வாதியாகவும் திகழ்ந்த அவரது இழப்பு அதிர்ச்சி அளிப்பதாகவும் அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் வாலாஜா அருகே நேற்று தேர்தல் பிரச்சாரத்தின் போது மாரடைப்பு ஏற்பட்டதால் முகமது ஜான் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வகையில் உயிரிழந்தார். அவரது மறைவுக்கு பல்வேறு தலைவர்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலை முன்னிட்டு சட்டப்பேரவை தொகுதிகள் குறித்த சிறப்பு பார்வையில் தற்போது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள தொகுதிகள் குறித்து காணலாம். ராணிப்பேட்டை மாவட்டம் 2019 வேலூர் மாவட்டத்திலிருந்து பிரித்து உருவாக்கப்பட்டதாகும். இம்மாவட்டத்தில் பொதுத்துறை நிறுவனமான பெல் நிறுவனம் மற்றும் மின்னணு தொழிற்சாலைகளும் சிப்காட் உட்பட தொழிற்பேட்டைகளும் உள்ளன. இம்மாவட்டத்தில் தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் அதிக எண்ணிக்கையில் உள்ளன. இம்மாவட்டத்தின் சோழிங்கரில் உள்ள நரசிம்மர் சுவாமி கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். இங்கு சாகுபடி செய்யப்படும் கிச்சிலி சம்பா அரிசியை அனைவரும் விரும்பி வாங்கிச் செல்கின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அரக்கோணம் தனி, சோழிங்கர், ராணிப்பேட்டை, ஆற்காடு ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன. இம்மாவட்டத்தில் மொத்தமுள்ள 10,27,804 வாக்காளர்களில் 5,626 ஆண்களும் 5,20,304 பெண்களும் மற்றவர்கள் 51 பேருமாக உள்ளனர். 2016 நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் இம்மாவட்டத்தின் ஆற்காடு தொகுதியில் அதிகப்படியாக 82% வாக்குகள் பதிவாகின. 2016 நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் இம்மாவட்டத்தில் இப்போதுள்ள தொகுதிகளில் 2 அதிமுகவும் 2 திமுகவும் வெற்றி பெற்றன. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ராணிப்பேட்டை சட்டப்பேரவை தொகுதியில் அதிமுக வேட்பாளர் சுகுமார், திமுக வேட்பாளர் ஆர் காந்தி, சோழிங்கர் தொகுதியில் திமுக கூட்டணியின் சார்பில் காங்கிரஸ் வேட்பாளர் ஏ எம் முனிரத்னம், அதிமுக கூட்டணியின் சார்பில் பாமக வேட்பாளர் ஆமா கிருஷ்ணன், அரக்கோணம் தொகுதியில் திமுக கூட்டணியின் சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் கௌதம சன்னா, அதிமுக வேட்பாளர் சு ரவி, ஆற்காடு தொகுதியில் அதிமுக கூட்டணியின் சார்பில் பாமக வேட்பாளர் கே எல் இளவழகன், திமுக வேட்பாளர் ஈஸ்வரன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். இவர்களை தவிர இதர கூட்டணிகள் மற்றும் கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்களும் களத்தில் உள்ளனர். மாவட்ட மக்களின் கோரிக்கைகள் என்று எடுத்துக்கொண்டால், தோல் பதனிடும் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் கழிவு நீரை அப்புறப்படுத்துவதற்கான வழிமுறைகள், தானிய கிடங்குகளின் தேவை, மாவட்ட மக்களுக்கான நீர் ஆதாரத்தை மேம்படுத்துவதற்கான பாலாற்றில் தடுப்பணைகள் கட்டப்படுதல், அரக்கோணம் நகரில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க புறவழி சாலை அமைத்தல், அந்நிய செலாவணியை பெருமளவில் பெற்றுத்தரும் தோல் பதனிடும் தொழிற்சாலைகளுக்கு ஏற்றுமதி சலுகைகளை அதிகரித்தல் ஆகியவையே ஆகும். மாவட்ட மக்களின் குரலை கேட்போமே. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் தென்பெண்ணை பாலாறு இணைப்புக்காக பல கட்ட போராட்டங்களை நடத்தியும் கூட இதுவரைக்கும் வந்து இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் இதுவரை செய்யலை. உடனடியாக தென்பெண்ணை பாலாறு இணைப்பை வந்து நிறைவேற்றணும். பாலாறு பொன்னையாற்றுகளை ஆங்காங்கே வந்து தடுப்பணைகள் கட்டணும்.
ஆனால் நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு நிரந்தரமான கட்டிடங்களால் வெட்ட வெளியில் கொட்டப்பட்டு இந்த சமீபத்தில் பயந்து ஓரிரு நாள் மழையில் கூட பல்லாயிரக்கணக்கான மூட்டைகள் வந்து சேதமடைந்து விவசாயிகளுக்கு ஒரு பெருத்த நஷ்டத்தை உருவாக்கியிருக்கு. வரக்கூடிய எந்த ஆட்சியாளர்களாக இருந்தாலும் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு நிரந்தரமான கட்டிடத்தை அமைக்கணும். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வந்து ஒரு சிறந்த ஒரு ஹாஸ்பிட்டல் எதுவும் இல்லை. இங்கே வந்து நோயாளிகள் வந்து சீரியஸாக இருக்கிறாங்கன்ற வந்தாலே வந்து ஒன்று அடுக்கும்பாறை இல்லாட்டி சென்னைக்கு ரெஃபர் பண்ணி அனுப்புகிறாங்க டாக்டர்ஸு. அதனால் வந்து அரக்கோணத்தில் வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலும் ஒரு சிறப்பான ஹாஸ்பிட்டல் எதுவும் இல்லாத ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டலில் கூட சேர்த்து காலேஜும் ஒன்று மெடிக்கல் காலேஜும் ஒன்று உருவாக்குனாங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலுடைய தரம் உயரும், மக்களுக்கு சுற்றுவட்டு கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அரக்கோணத்தை பொறுத்த வரைக்கும் பொது போக்குவரத்தில் மிகவும் வந்து பின்தங்கி இருக்குன்னு தான் சொல்ல முடியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து நம்மளுக்கு ட்ரெயினை பேஸ் பண்ணி மட்டும்தான் அரக்கோணத்தில் வந்து போக்குவரத்துன்னு தான் பெரியவர்களும் சொல்லிக்கலாம். எல்லாம் இங்கேருந்து எல்லா ஊருக்கும் போகிறதுக்கான வசதி ட்ரெயினில் இருக்குது. ஆனால் அதே வந்து போக்குவரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பஸ்ஸை பேஸ் பண்ணோம்னா இங்கே வந்து அது ரொம்ப குறைச்சல் தான் சொல்ல முடியும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அரக்கோணத்துக்கு வந்து நெடுநாள் கனவு வந்து ரிங் ரோடு. இங்கே வந்து சுற்றி வந்து எல்லாமே போக்குவரத்து நெரிசல் அதிகமாகிடுச்சு. இங்கே வந்து நீங்கள் திருப்பதி டு பாண்டிச்சேரி என்னச்சு வந்து அரக்கோணம் வழியாக தான் கிராஸ் பண்ணி உள்ளே போகுது. ஸோ அந்த அதனால் வந்து நெரிசல் ஒன்றும் அதிகமாக இருக்குது. இதை வந்து ரிங் ரோடு வந்து எங்களோட இங்கே நெடுநாள் கோரிக்கை வந்து அரக்கோணத்தை பொறுத்த வரைக்கும் ரிங் ரோடு கண்டிப்பாக தேவை. இங்கே என்ன கோரிக்கை வேணும்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. முதல் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்ஸ் காலேஜ் அந்த இடத்துல வந்து மேம்பாலம் கட்டி கொடுத்தா சிறப்பாக இருக்கும். ஏன்னா நிறைய அதனால் மேம்பாலம் கட்டி தராதால வந்து நிறைய விபத்துகள் உருவாகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்காட் பேருந்து நிலையத்தில் வந்து கூட்டணி அதிகமாக இருக்குது. அதை கொஞ்சம் சரி பண்ணி அது எதனால் வழி பண்ணலாம். ராணிப்பேட்டை மாவட்ட மக்கள் தங்களது வாக்குகளை பதிவு செய்யும் நாள் வரும் 6ஆம் தேதி. முடிவுகள் அறிவிக்கப்படும் நாள் மே 2ஆம் தேதி. தொடர்வது விரைவு செய்திகள். கள்ளக்குறிச்சியில் வாக்கு எண்ணும் மையத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னேற்பாடுகள் குறித்து மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான கிரண் குராலா ஆய்வு மேற்கொண்டார். தனியார் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் உள்ள இந்த மையங்களில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சங்கராபுரம், சட்டப்பேரவை தொகுதி பொது பார்வையாளர்கள் சந்திரசேகர், உளுந்தூர்பேட்டை ரிஷிவந்தியம் தொகுதி பொது பார்வையாளர் இந்து மல்கோத்ரா, செலவின பார்வையாளர் அனுராதா சங்கர் ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். விருதுநகர் மாவட்டத்தில் 7 தொகுதிகளிலும் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தும் வகையில் ஹீலியம் பலூன் பறக்கவிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. சிவகாசி பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான கண்ணன் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அந்த பலூனில் 100% ஓட்டு அளிப்போம், ஓட்டு அளிப்பது நமது உரிமை, எங்களது ஓட்டு விற்பனைக்கு அல்ல என்ற வாசகங்கள் இடம்பெற்றிருந்தன. கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்ட பின்பு தொற்று ஏற்பட்டாலும் அதனுடைய வீரியம் மிக மிக குறைவாகவே இருக்கும் என அரசு ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையின் முதல்வர் தேரணி ராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையில் கொரோனா அவசர சிகிச்சை பிரிவிற்கு தேவைப்படும் பாதுகாப்பு உபகரணங்களை தனியார் தொண்டு நிறுவனம் வழங்கியது. இதில் பங்கேற்ற அவர் செய்தியாளர்களை சந்தித்த போது 18 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இந்த உபகரணங்கள் சிகிச்சைக்கு உதவியாக இருக்கும் என தெரிவித்தார். மேலும் நாள் ஒன்றுக்கு 400 முதல் 500 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். அரியலூர் மாவட்டம் திருமழப்பாடியில் உள்ள சுந்தராம்பிகை உடனுறை வைத்தியநாத சுவாமி கோயிலில் நடைபெற்ற நந்தியம்பெருமான் திருக்கல்யாண வைபவத்தில் 1000கணக்கானோர் பங்கேற்றனர். சமயக்குறவர்களால் பாடப்பெற்ற ஸ்தலமான இங்கு வசிஷ்டர் அகஸ்திய முனிவர் வந்து பூஜித்ததாக தல வரலாறு தெரிவிக்கிறது. இந்த பெருமைக்குரிய இக்கோயிலில் நந்தியம்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டு சிறப்புற திருக்கல்யாணம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார கிராம மக்கள் கலந்து கொண்டனர். நாடு முழுவதும் கொரோனாவில் இருந்து குணமடைந்தோரின் விகிதம் 95.49% உள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. அதேபோல் இறப்பு விகிதமும் 1.37% உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக அளவில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை 12 கோடியை தாண்டியுள்ளது. நாடு முழுவதும் நேற்று ஒரே நாளில் கொரோனா தொற்றில் இருந்து 23,907 பேர் குணமடைந்துள்ளனர். புதிதாக 47,262 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும்
275 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. குணமடைந்தோரின் எண்ணிக்கை 1,12,5,160 இதுவரை உயிரிழந்த ஒரு எண்ணிக்கை 1,60,441 உயர்ந்துள்ளது. 368,457 பேர் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 1,437 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. இவர்களில் 532 பேர் சென்னையைச் சேர்ந்தவர்கள். இத்தொற்றில் இருந்து கடந்த 24 மணி நேரத்தில் 902 பேர் குணமடைந்துள்ளனர். இதையடுத்து மாநிலத்தில் குணமடைந்தோர் எண்ணிக்கை 8,48,441 அதிகரித்துள்ளது. தற்போது 9,145 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த ஒரே நாளில் சிகிச்சை பலனின்றி 9 பேர் உயிரிழந்தனர். உலகளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 12,48,6,722 அதிகரித்துள்ளது. இதுவரை தொற்றினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 7,46,308 உயர்ந்துள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து இதுவரை 10,08,31,205 பேர் குணமடைந்துள்ளனர். நாடு முழுவதும் இதுவரை 5,08,41,268 பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதுவரை முதற்கட்டமாக 79,00,000 சுகாதார பணியாளர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாகவும் இரண்டாம் கட்டமாக சுமார் 50,00,000 சுகாதார பணியாளர்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாகவும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதேபோல் சுமார் 83,00,000 முன்களப் பணியாளர்களுக்கு முதற்கட்ட தடுப்பூசியும் இரண்டாம் கட்டமாக 30,00,000 பேருக்கும் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 23,46,692 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாகவும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இதுவரை 23,43,912 பேருக்கும் புதுச்சேரியில் 55,132 பேருக்கும் தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. உலக காசநோய் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. காசநோயை ஒழிக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. ஆண்டுதோறும் மார்ச் மாதம் 24 தேதி உலக காசநோய் ஒழிப்பு தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. சமூக மற்றும் பொருளாதார சூழ்நிலைகளால் காசநோய் ஏற்படுதல் மற்றும் சுகாதார பாதிப்புகள் குறித்து பொதுமக்களிடையே இந்த நாளில் பல்வேறு நிகழ்ச்சிகள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. உலக அளவில் காசநோயை முழுவதுமாக ஒழிக்க ஏதுவாக இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது. காசநோய் பாக்டீரியாவை கடந்த 1882 ஆண்டில் கண்டுபிடித்த டாக்டர் ராபர்ட் கோச்சின் நினைவு தினத்தையொட்டி இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது. மிக மோசமான தொற்றுநோயாக கருதப்படும் காசநோய்க்கு உலகம் முழுவதும் நாள்தோறும் 4,000 பேர் உயிரிழப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் தினந்தோறும் இந்த நோயால் 28,000 பேர் உலகளவில் பாதிப்புக்கு உள்ளாவதாகவும் அந்த தகவல்கள் மேலும் கூறுகின்றன. எதிர்வரும் ஆண்டுகளில் காசநோயே இல்லாத நிலைமையை உருவாக்கும் வகையில் பல்வேறு நாடுகளிலும் விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன. அடுத்து வருவது உலகச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையே உள்நாட்டு பாதுகாப்பு தொடர்பான பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்க இரு நாடுகளும் சம்மதம் தெரிவித்துள்ளன. அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் தரண்ஜிங் சிங் சாந்துடன் அமெரிக்காவின் உள்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் அலெசாண்ட்ரோ என் மயோர்காஸ் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுகையில் இதனை தெரிவித்தார். இது தொடர்பாக அமெரிக்க அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் சைபர் பாதுகாப்பு மாறிவரும் தொழில்நுட்பம் மற்றும் வன்முறை பிரிவினைவாதம் உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து இரு நாடுகளும் தகவல்களை பரிமாறிக்கொள்ள சம்மதம் தெரிவித்ததாக கூறப்பட்டுள்ளது. பங்களாதேஷில் ரோஹிங்யா அகதிகள் முகாமில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 15 அதிகரித்துள்ளது. அந்நாட்டின் காக்ஸ்பசார் பகுதியில் உய்கியா என்னும் இடத்தில் உள்ள ரோஹிங்யா அகதிகள் முகாமில் நேற்று பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தீ விபத்து ஏற்பட்டவுடன் முகாமில் உள்ள அகதிகள் தங்கள் உடைமைகளை எடுத்துக்கொண்டு வேக வேகமாக வெளியேறினர். அங்கு விரைந்த மீட்பு படையினர் உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்டதோடு விபத்தில் சிக்கி படுகாயமடைந்தவர்களை மருத்துவமனைகளுக்கு கொண்டு சேர்த்தனர். கடந்த சில நாட்களில் 3 முறையாக இந்த பகுதியில் இத்தகைய தீ விபத்து ஏற்பட்டுள்ளது.
இந்த விபத்திற்கான காரணம் குறித்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விபத்தில் 400 பேர் காணவில்லை என்றும் 560 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ள ஐநாவுக்கான அகதிகள் அமைப்பு, இந்த விபத்தால் பாதிக்கப்பட்டோர் அனைவருக்கும் தேவையான உதவிகளை உடனடியாக ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. கடந்த 2017 மியான்மரின் ரஹின் மாகாணத்திலிருந்து இராணுவ தாக்குதலுக்கு உள்ளான ரோஹிங்யா மக்கள் இடம்பெயர்ந்து பங்களாதேஷ் வந்தடைந்தனர். அவர்களில் 10,00,000 மேற்பட்டவர்கள் கோக்ஸ் பஜார் பகுதியின் அகதிகள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 66 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. புனேயில் நடைபெற்ற இப்போட்டியில் 318 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இங்கிலாந்து அணி 42.1 ஓவரில் 251 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. அறிமுக இந்திய பந்து வீச்சாளரான பிரசித் கிருஷ்ணா அபாரமாக பந்து வீசி 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். ஷர்துல் தாக்கூர் 3 விக்கெட்டுகளையும், புவனேஸ்வர் குமார் 2 விக்கெட்டுகளையும், குருநாஸ் பாண்டியா 1 விக்கெட்டையும் வீழ்த்தினார். இங்கிலாந்து அணியின் ஜானி பேஸ்டோ அதிகபட்சமாக 94 ரன்னும், ஜேசன் ராய் 46 ரன்னும் எடுத்தனர். முன்னதாக முதலில் விளையாடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 317 ரன் குவித்தது. 98 ரன் எடுத்த ஷிகர் தவான் ஆட்ட நாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 3 போட்டிகள் கொண்ட இந்த ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியா 1-0 என்ற புள்ளி கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. தென்னாப்பிரிக்க மகளிர் அணிக்கு எதிரான கடைசி 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இந்திய மகளிர் அணி 9 விக்கெட் வித்தியாசத்தில் ஆறுதல் வெற்றி பெற்றுள்ளது. லக்னோவில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் முதலில் பேட் செய்த தென்னாப்பிரிக்க மகளிர் அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 112 ரன் எடுத்தது. இதனைத் தொடர்ந்து களமிறங்கிய இந்திய மகளிர் அணி 11 ஓவர்களில் 1 விக்கெட்டை மட்டுமே இழந்து 114 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இதன் மூலம் இறுதி ஆட்டத்தில் தனது ஆறுதல் வெற்றியை இந்திய அணி பெற்றது. ஏற்கனவே தென்னாப்பிரிக்க மகளிர் அணி தொடரை வென்றது குறிப்பிடத்தக்கது. கேரளா மற்றும் அதை ஒட்டிய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் 1 கிலோமீட்டர் உயரம் வரை நிலவும் காற்றின் சுழற்சி காரணமாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வரும் 27 வரை லேசான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் கூறப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற கூட்டத்தில் பிஜேபி உறுப்பினர்கள் தவறாமல் பங்கேற்க வேண்டும், பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தல். ஆண்டின் செலவினங்களுக்கு வகை செய்யும் நிதி மசோதா நாடாளுமன்ற மக்களவையில் நிறைவேறியது. தமிழகத்தில் தேர்தலுக்கு 2 வாரங்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சித் தலைவர்களின் பிரச்சாரம் தீவிரம். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கரூர் தொகுதியிலும், திமுக தலைவர் மு க ஸ்டாலின் ஆத்தூர் தொகுதியிலும் பிரச்சாரத்தை தொடங்கினர். நாற்பத்தி 45 மேற்பட்டோர் கொரோனா தடுப்பூசி போடுவதற்கான ஏற்பாடுகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும், மாநில அரசுகளுக்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் அறிவுறுத்தல். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இந்தியா அபார வெற்றி. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை podigaiddnews@gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 2 மணிக்கு. வணக்கம்.